நித்ய 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 என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு பேர். இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒன்று நம்மளை நேசித்தவங்க நம்மளை விட்டு போகிறது. ஆனால் அதை விட கொடுமையான விஷயம் நம்மளை நேசித்தவங்க நம்மளே விட்டு போகிறது தான். அந்த விஷயத்த தான் நான் இப்போ பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் இந்த ஊரில் இருந்தேன்னா அவளோடு இருந்த அந்த நாட்கள், அவளோட நினைவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொண்டுகிட்டுருக்கு. நோ, நான் இந்த ஊரில் இருக்கக்கூடாது. நான் போகிறேன் நித்யா, உன்னை விட்டு தூரமாக. வெயிட் 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 வெயிட், அப்படியே கொஞ்சம் லைஃப்பை ரீவைண்ட் பண்ணோன்னா, அன்றைக்கி நவம்பர் 2 நித்யாவோட பர்த்டே. அப்படியே பயந்து தயங்கி தயங்கி நித்யா பக்கத்தில் நின்னேன். நித்யா, நான் மட்டும் உனக்கு கேட்கணும். அப்பா, என்ன ஒரு அதிசயம், கௌதம் என்கிட்ட உனக்கு கேட்கணும்னு சொல்கிறான். மலை பிச்சுட்டு தான் ஊத்தும். சரி கேளு. என்ன நித்யா, நான் உன்னை லவ் பண்றேன். வாட் தி ஃப், எனக்கு லேட்டா வந்தா சுத்தமா பிடிக்காது உனக்கு தெரியாது. எப்பயும் போல இதே மாதிரி காரணத்தை சொல்லிக்கிட்டே இரு. இங்க பாதிக்கு பாதி ரிலேஷன்ஷிப் போடுறதுக்கான காரணமே சந்தேகம் தான் சார். டேய், போய் போய் பண்ற, என்ன பண்ற, போடா. இத சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு வருஷமா? நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? நீ சொல்லுவேன்னு